வணக்கம் மேக்ஸ். 12th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 கிரேமர்ஸ் ரூல். சால்வ் 2x + 3y = 7, 3x + 5y = 9. இது வந்து 2x2 மேட்ரிக்ஸில் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெத்தடு, நல்லா கவனிங்க. இப்போ நான் டெல்டா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். டெல்டானா இங்கே பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இதுதான் டெல்டா வேல்யூ. இப்போ நம்ம லீடிங் டயக்னலில் மல்டிப்ளை பண்ணிப்போம். 2 5s are 10, 3 3s are 9, -9. 10ல் 9 போச்சுன்னா 1. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். 0 வந்துச்சுன்னா சம் அதோட ஓவர். நாட் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் பிளேஸ் இருக்குல்ல, இது தானே எக்ஸ் பிளேஸ். இங்கே 2 3 எழுதிக்க பாருங்க, இந்த 2வும் இந்த 3 தானே இங்கே இருக்குது. அந்த எக்ஸ் பிளேஸில் இந்த கான்ஸ்டன்ட் 7 and 9 போட்டுடணும். அடுத்து இந்த 3 5 போட்டுடணும். போட்டுட்டு இதுக்கும் லீடிங் டயக்னல் 7 5s are 35, -27, தட் இஸ் ஈக்குவல் டு 8. டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த ஒய்க்கு வந்து கான்ஸ்டன்ட் எடுத்து போட்டுக்கணும், 7 and 9. 2 9s are 18, -21, தட் இஸ் ஈக்குவல் டு -3. இப்போ தான் நம்ம கிரேமர்ஸ் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஈக்குவல் டு டெல்டா எக்ஸுங்கிறது 8 பை டெல்டாங்கிறது 1 இல்லையா, இது ஒரு கிளியா. அப்போ 8 by 1 = 8, y = δy/δ, தட் இஸ் -3 by 1 = -3. எக்ஸ் வேல்யூ 8 அண்ட் y = -3. ஃபர்ஸ்ட் சம் ஓவர் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 5x + 3y = 17, 3x + 7y = 31. டெல்டா எப்படி எழுதுறோம், 5 3 3 7 எழுதுறோம். 5 7s are 35, -9, தட் இஸ் ஈக்குவல் டு 26, இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன். டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளேஸில் வந்து கான்ஸ்டன்ட்டை போட்டுக்கிறோம், ஒய் அப்படியே தான் இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 119 -93 ஈக்குவல் டு 26. அடுத்து டெல்டா ஒயில் வந்து எக்ஸ் அப்படியே போட்டுக்கணும். இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ மட்டும் கான்ஸ்டன்ட் என்னது, 17 31 எடுத்து போட்டுக்கணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 155 -51 ஈக்குவல் டு 104. பை கிரேமர்ஸ் ரூல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, தட் இஸ் 26 by 26 ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 104 by 26. இது இங்கே 6 இருக்குல்ல, அப்போ 6 × 4 = 24 வரும் இல்லையா, அந்த 4 தான் இருக்குது. அப்போ நம்ம 4 times வருதான் நம்ம செக் பண்ணாலும் 4 times வருது, தட் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இதுக்கு வந்து என்னது 3 by 3 மேட்ரிக்ஸில் இருக்குது பாருங்கள். 2x + y - z, 2 1 - 1 1 1 1 போட்டோமா, 1 - 2 - 3 போட்டாச்சா. இப்போ இங்கே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரோ காலமும் இந்த ரோவும் விட்டுடணும். அப்போ இந்த 4 டேர்ம்ஸ் இருக்கும். அடுத்தது -1 எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரோவும் இந்த காலமும் விட்டுட்டோன்னா 1 1 1 - 3 இருக்கும். அடுத்தது இந்த -1 எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரோவும் இந்த காலம் போய்டும், இந்த இது 1 1 1 - 2 வரும். இப்போ இந்த 2 எடுத்துக்கிட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிப்பா, -3 இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ +2 ஆகிடும். -1 × -3 - 1 - 3 - 1. இப்போ -1 × -2 - 1. இப்போ 2 × -1 - 1 × -4 -1 × -3. அப்போ -2 இங்கே என்ன வரும், -2 + 4 + 3 வரும். 4 + 3 = 7, 7 - 2 = 5 ஆகிடும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தெர்ஃபோர் இது என்னது, யூனிக் சொல்யூஷன். எழுதிடுவோமா, இப்போ பாருங்கள் நல்லா கவனிங்க. டெல்டா எக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸுங்கிறதுல இந்த பிளேஸில் நம்ம கான்ஸ்டண்ட்டை போடணும். கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, 3 1 4, அதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். மீ இது எல்லாம் சேஞ்ச் ஆகாது. அப்படியே 1 1 - 2 - 1 1 - 3. இப்போ இது நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன், 3 × இந்த இடத்துல இது பண்ணோம்னா -3 + 2 வரும். அடுத்தது -1 எடுத்துக்கிட்டோன்னா -3 - 4 வரும். அடுத்தது -1 எடுத்துக்கிட்டோன்னா -2 - 4. ஓகே, இப்போ 3 × -1 3ல 2 போச்சுன்னா -1 × -7 -1 × -6. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, -3 + 7 + 6, தட் இஸ் ஈக்குவல் டு 10. இதுதான் டெல் எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெல் ஒய். டெல் ஒய்னா என்ன சொல்லியிருக்கேன், இதை அப்படியே போட்டுக்கோங்க, 2 1 1. ஒய்ன்றதுனால ஒய் பிளேஸில் மட்டும் இந்த கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கணும், 3 1 4. அடுத்து இசட்டு அதே மாதிரியே தான் இருக்கும், -1 1 - 3.
இப்போ இதுக்கும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. டூ எடுத்துக்கிறோம், இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். டூவை எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர், மல்டிப்ளிகேஷன் தெரியல இது இதோ. அடுத்தது மைனஸ் த்ரீ எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபோர் மைனஸ் ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு மைனஸ் செவன், மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் டுவெல் மைனஸ் த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். இந்த வேல்யூ ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இதையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே வந்து வேல்யூ என்ன இதையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டெல் இசட். மூணு இருக்கு இல்லையா, டெல் இசட் கண்டுபிடிக்கணும். டெல் இசட் வந்து ஓகே, இங்கே பாருங்கள், டெல்டா இசட்டுக்கு எக்ஸ் வேல்யூ மாறாது, ஒய் வேல்யூ மாறாது, இசட்டுக்கு மட்டும் கான்ஸ்டன்ட் எடுத்து போட்டுட்டேன். டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஜீரோ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பை கிரேமர்ஸ் ரூல் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் என்னது டென்னா, டெல்டா வந்து ஃபைவ், அப்போ டென் பை ஃபைவ் டூ வரும். அடுத்தது டெல்டா ஒய் எவ்வளோ, மைனஸ் ஃபைவ் பை ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அடுத்தது இது வந்து ஜீரோ பை ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு டூ கமா மைனஸ் ஒன் கமா ஜீரோ. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஃபோர்த் சம்மும் சேம் மாடல் தான், த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸா, ஒன் ஒன் ஒன். இங்கே அடுத்தது டூ த்ரீ மைனஸ் ஒன் சிக்ஸு, மைனஸ் டூ மைனஸ் த்ரீ போட்டாச்சு. இதுக்கு வேல்யூஸ் போட்டிருக்கேன், மை ஒன் இன்ட்டு மைனஸ் லெவன், மைனஸ் ஒன் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ, ப்ளஸ் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி, ஒன் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி டூ, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி த்ரீ, இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தட் இஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்னால் எக்ஸ் பிளேஸில் கான்ஸ்டன்ட் வந்துடும் இல்லையா, சிக்ஸு ஃபைவு மைனஸ் செவன், ஒன் த்ரீ மைனஸ் டூ, ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ. இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டோன்னா சிக்ஸ் இன்ட்டு த்ரீ த்ரீ ஆர் மைனஸ் நைன் மைனஸ் டூ, அடுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் செவன், ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் லெவன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு லெவன் ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் லெவன் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி த்ரீ. இது ஒரு வேல்யூ, இது ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது டெல் ஒய். டெல் ஒய் என்ன பண்ணுவோம், எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒன் டூ சிக்ஸு, ஒய்க்கு மட்டும் கான்ஸ்டண்ட்டை போடுங்க, இசட் அப்படியே இருக்கும் மைனஸ் த்ரீ. இப்போ டெல் ஒய் அதே மாதிரி பண்ணிட்டோம், ஒய்க்கு மட்டும் கான்ஸ்டண்ட்டை போட்டுட்டோம், எக்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ மாறல. இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் வருது. இந்த டிட்டர்மினேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நெக்ஸ்ட்டு டெல் இசட் வந்து எக்ஸு ஒய் போட்டாச்சு, இசட்டுக்கு மட்டும் கான்ஸ்டண்ட்டை போட்டாச்சு, இதோட டிட்டர்மினேஷன் வேல்யூ வந்து மைனஸ் நைன்டி நைன். இப்போது பை கிரேமர்ஸ் ரூல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸோட வேல்யூ மைனஸ் தேர்ட்டி த்ரீ, இதுவும் மைனஸ் தேர்ட்டி த்ரீ ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஆகிடும். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, ஒய் வேல்யூ மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பை மைனஸ் தேர்ட்டி த்ரீ, கேன்சல் ஆகிடும், இது டூ டைம்ஸ் வந்துடும். அப்போ டூ இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல்டா, டெல் இசட் வேல்யூ மைனஸ் நைன்டி நைன் பை மைனஸ் தேர்ட்டி த்ரீ, மைனஸ் மைனஸ் கேன்சல், இது த்ரீ டைம்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ. இப்போ நமக்கு எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஃபிஃப்த்து சம் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு டூ இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸ் இங்கே வந்து ஒன்று ஃபோரு த்ரீ, அடுத்தது இதுக்கு டூ மைனஸ் சிக்ஸ் சிக்ஸு, அடுத்தது ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ இஸ் ஈக்குவல் டு, இப்போ டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்கும், ஒன் இன்ட்டு மைனஸ் எயிட்டீன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் இல்லையா, அப்போ டுவெல் ஆகிடும். அப்புறம் அடுத்தது மைனஸ் ஃபோர் எடுத்துக்கிட்டோம், இங்கே தான் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இல்லையா, ஃபோர் எடுத்துட்டோன்னா இதுவும் போயிடும், டூ த்ரீ ஆர் சிக்ஸு மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி, ப்ளஸ் த்ரீ இன்ட்டு இப்படி போட்டுட்டோம்னா டூ டூ ஆர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் ஆர் தேர்ட்டி, அப்போ ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸு. இப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் சிக்ஸு, இதை மல்டிப்ளை பண்ணால் நைன்டி சிக்ஸு, இதை மல்டிப்ளை பண்ணால் செவன்ட்டி எயிட், தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி எயிட், இஸ் நாட் ஈக்குவல் டு
0. Therefore, it is unique solution. முடிஞ்சிருச்சா? இந்த 168 இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ணும் கான்ஸ்டன்ட்டை. 2, 3, -5 சேம் தான், அதே ப்ரொசீஜர் தான். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே தான் எடுத்து போட்டுட்டு இதுக்கு டிட்டர்மினேஷன். இப்போ நான் டெல் எக்ஸ் போட்டேன் இல்லையா, இதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணினா -168 வருது. நெக்ஸ்ட்டு டெல் ஒய்க்கு வந்து ஒய்யோட வேல்யூ மட்டும் கான்ஸ்டன்ட் போட்டுக்கோங்க, எக்ஸும் இசட்டும் மாற்ற வேண்டாம். அதனுடைய வேல்யூ 84 வருது. டெல் இசட்டுக்கு எக்ஸும் ஒய்யும் அப்படியே போடுங்க, இசட்டை மட்டும் கான்ஸ்டண்ட்டாக மாற்றிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 56. இந்த டிட்டர்மினேஷன்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பை கிராமர்ஸ் ரூல் எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா. டெல் எக்ஸ் என்ன வேல்யூ? -168 பை 168 ஈக்குவல் டு -1. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, அதாவது 84 பை 168. இது 1 டைம், இது 2 டைம், தட் இஸ் 1/2. இசட் ஈக்குவல் டு டெல் இசட் பை டெல்டா, 56 பை 168. இது வந்து 3 டைம்ஸ் போகும். 6 × 3, அதாவது 1 டைம், இது 3 டைம்ஸ், தட் இஸ் 1/3. அப்போது இங்கே சொல்யூஷன் என்ன எழுதுவோம்? x, y, z ஈக்குவல் டு -1, 1/2, 1/3. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.